ஹாய், வெல்கம் டு தீபம் ஹில் கிரியேஷன்ஸ். இந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல தப்புன்னு கண்டுபிடிங்க. த த்ரீ கேர்ள்ஸ் ஸ்மைல்ட் அட் ஈச் அதர். இங்கே ஈச் அதர் அப்படிங்கிறது தான் தப்பு. இந்த இடத்துல ஒன் அனதர் அப்படிங்கிறது தான் வரும். த த்ரீ கேர்ள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த்ரீ கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே ஒன் அனதர் அப்படிங்கிறது தான் வரும். ஈச் அதர் அப்படிங்கிறது ரெண்டு பர்சன்ஸ், ரெண்டு திங்ஸ், ரெண்டு அனிமல்ஸ், எனி திங் ரெண்டு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஈச் அதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கு மேலே, அதாவது 3, 4, 5, 1000 lakhs எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஒன் அனதர் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணணும். ஈச் அதர்க்கும் ஒன் அனதர்க்கும் மீனிங் ஒன்று தான். அதாவது தமிழில் ஒருவருக்கொருவர், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஈச் அதரும் ஒன் அனதரும். ஈச் அதரில் அது ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கும். அதாவது ஏங்கிற பர்சன் பிக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா திருப்பி பிங்கிற பர்சன் ஏக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது ஈச் அதர். அதே ஒன் அனதரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ஸ்க்கு மேலே இருப்பாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே ஏங்கிற பர்சன் பார்த்திங்கன்னா பிசிடிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே பி பார்த்திங்கன்னா ஏசிடிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே போல் சி மற்ற மூணு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, டி மற்ற மூணு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. புரியுதா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகே, இது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது மீன் பண்ணுறதுக்கு இந்த ஈச் அதர் ஒன் அனதரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதனால தான் இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸுன்னு சொல்கிறோம். அதாவது நான் உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணுற, அதை தான் வந்து இங்கே ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், த டூ பிரதர்ஸ் வேர் ஜெலஸ் ஆஃப் ஈச் அதர். இங்கே டூ பிரதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஈச் அதர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே போல் மஹத் அண்ட் பரத் ஹர்ட் ஈச் அதர். இங்கே மஹத் அண்ட் பரத் அப்படிங்கிற ரெண்டு பர்சன்ஸ் தான் குறிப்பிட்டிருக்காங்க, அதனால ஈச் அதர். அதாவது பரத் வந்து மஹத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான், மஹத் வந்து பரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, அப்புறம் ரெண்டு பர்சன்ஸ் அப்படிங்கும் போது இங்கே ஈச் அதர். அதே இங்கே பாருங்கள், ரேகா, மது அண்ட் ராம் லுக் அட் ஒன் அனதர். இங்கே 3 persons இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஒன் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுவே ஜென்ரலாக வி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வீனா ரெண்டு பேரா இல்லை ரெண்டுக்கும் மேலேயா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஈச் அதர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம், இல்லை ஒன் அனதர் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். இப்போ பெரும்பாலும் ஈச் அதர் ஒன் அனதரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஈச் அதர் போட வேண்டிய இடத்துல ஒன் அனதர், ஒன் அனதர் போட வேண்டிய இடத்துல ஈச் அதர் போடுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கிராமட்டிக்கலாக பார்க்கும்போது டூ அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஈச் அதர் யூஸ் பண்ணணும். ரெண்டுக்கு மேலே அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஒன் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்.